இடம்பொருளை நேர்கடுக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சார் எல்லாம் கோமதி இன்னைக்கு அப்படியே கொந்தளிக்கிறாங்க அப்படியே அப்படின்ட்டு செம்மையா கொந்தளிச்சு சண்டை போட்டு என்னடா டே குமார் என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க என்ன வீட்டுக்கு கொஞ்சம் கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னடா சின்ன பையனி என்கிட்ட எடுத்து வேற பேசுறீங்க அவங்க அப்பா அவர் சொல்றா அப்படின்னு டே சக்தி வேலையோ முத்து வேலை அப்படின்னு ரெண்டு பேத்தி வெல்ல வாங்கயா வெல்ல வாங்கயா அப்படின்னு கூப்பிட்றாங்க கோமதி ஆஸ் அ கேரக்டர் நமக்கு சுத்தமா வந்து ஒத்துவராத பல விஷயங்கள் செய்யறாங்க உண்மை ஆனா உண்மையிலே நிரோசாம இன்னைக்கு அந்த கோவப்பட்டது எல்லாமே வந்து சமையா பண்ணிடுறாங்க சின்ன பாப்பா பெரிய பாப்பால வந்து ஒரு மாதிரி பண்ணியா நடந்துப்பாங்களாம் அந்த மாதிரி இருந்துச்சு அதே சமயத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க ஆதானத்தையும் காமிக்கவும் ட்ரை பண்ணாங்கன்னா லைட்டாக நமக்கு ஒரு சின்னதாக ஓரமாக கொஞ்சம் சிரிப்பும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ அவங்க இருக்காங்க கோபப்பட்டு வெளில வரணும்னா என்ன ரொம்ப இருக்கா என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கா எதுக்கு வீட்டு வந்து வாசலுக்கு இருக்கா இவ்வளோ போலுங்கம்மா இவ்வளோ வந்து தேவையாமல் கத்த சொல்ல கத்த வேணும்னு சொல்லுங்கம்மா அப்படிங்கும்போது ஏண்டி கத்திர அப்படின்னு நீ வாய மூடு அப்படின்னு அவங்க அம்மா வேற திட்டிடுறாங்க கோமுதி திட்டிட்டு இதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாத்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசி என்ன என்ன பெரிய தப்பு நடந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க சரி ஓகே சரி ஓகே நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க தான் இழுத்துட்டு போய்க்கலான்னு பண்ணி நாங்க தான் கட்டி வச்சோன்னு வைங்க இந்த இங்கே தானே கூட்டம் தோம் நீங்க கூப்பிட்டீங்களா வாமா 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 எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிட்டீங்களா அந்த பொண்ணு வந்துச்சா அப்பவே தெரிய வேணாம் அதுக்கு விருப்பம் இல்லைன்ட்டு அப்புறம் இதுக்கு பிடிச்சி எங்களை வந்து நோண்டிக்கிட்டு இருக்கீங்க நாங்க என்ன அதே மாதிரி எங்க வீட்டுல தான் வருத்தோம் அவர் எல்லாரும் வாடிக்கையாளர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க ரொம்ப வருத்தத்துல இருக்காரு அதுக்காக நாங்க என்ன பண்ணோம் உங்க வீட்டை வந்து இடிச்சுட்டோமா இல்ல வீட்டில் வந்து பிரச்சனை கிடையாது தானே என் பசங்களும் வந்து தான் அவனுங்க அடிச்சானல்ல அவங்கள அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை அப்புறம் ஏன் வந்து உங்கள் பையன் என் பையனை அடித்தான் அப்படின்னு எல்லாம் ஷாக்காக வராங்க உண்மையாடாதெல்லாம் உண்மையா அப்படின்னு மாறிலேருந்து எல்லாரும் கேட்க ஆமாம் அவன் எனக்கு கோபம் எனக்கு அந்தளவுக்கு கோபம் என் தங்கச்சி எடுத்துகிட்டு போயிட்டான் இப்படி பண்ணிட்டான் அதான் அடிச்சிட்டேன் அப்படின்னா தடவை இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பார்த்தா அங்கே பாண்டியவன்ட்டர் இங்கே என்னடா சண்டை போட்டு பக்கம் அக்கா அக்கா மாமா மாமா அப்படின்னு பழனி வேலை சொன்ன உடனே டக்குன்னு வந்து முடி தாரியெல்லாம் இறக்கி விட்டு கொஞ்சம் தலையெல்லாம் சரி பண்ணிட்டு இன்னும் ஒரு தடவை இப்படி நடந்துச்சு அவ்வளோதான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கோவமாக கோமதி போய்ட்டு நம்ம பிள்ளையை அடிச்சுட்டு அங்கே வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு பாண்டியனை கூப்பிட்டு போனால் உள்ளாராங்க அடி விட்டு பரிதாமல் நிற்கிறார் இவர் உட்காந்துருக்காரு கதிர் கதிரை பார்த்த உடனே வந்து இவர் வந்து என்னடா பண்ணுறீங்க என்னடா வேலை இல்லையாடா உங்களுக்கு என்னடா நீ எப்படா இங்கே வந்த அப்படின்னு இவரை பார்த்து கேட்க இவர் உடனே வந்து இல்லை இல்லை நான் எப்படி வந்தோன்னா அப்படின்னு திரு திரு திருன்னு முடிக்கிறாரு இவர் சரவணன் பெர்மிஷன் கேட்டு வந்தேன் வேலையை விட்டு பெர்மிஷன் கேட்டு வந்தோன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஆடா கடையை விட்டு வந்துட்டீங்க கடையில் எவ்வளோ கூட்டம் தெரியுமாடா இப்போ நான் வேலைக்கு வர முடியுன்னா சொல்லுங்கள் வேறு ஆள் வச்சுக்கிறேன் ஒன்றும் இல்லை நீ அண்ணா நீ பார்த்துக்கோண்ணா அப்படின்ட்டு செந்தில் நேராக கடைக்கு போயிடறாரு பழனி இவரோட பழனிவரோட இப்படி டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி நீ எங்கடா இவனை பார்த்துட்டே இருக்க போறியா போடா போய் வேலைக்கு போடா அடிப்பட என்னங்க வியாபாரம் அது இதுன்னு பேசுறீங்க நம்ம பிள்ளைக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு கோகதி கேட்டா எனக்கு வியாபாரம் தான் முக்கியம் அதுதான் ஏமாத்தான் வருது நம்ம பிள்ளைங்க வாய முடு அப்படின்னு கிளம்பி ஏதோ ஒரு பேப்பர் எடுக்க அதை எடுத்து கிளம்பி போயிட்டாரு அவரு உடனே இங்க உங்க அப்பா இப்படி வியாபாரம் நினைக்கவே இல்லடா இவ்வளவு தூரம் ஒரு பாசம் இல்லாம போவார்னு எதிர்பார்க்கலடா அப்படினது என்ன சொல்றாருனா அவர் இப்படி ஆவாருங்கறத நான் எதிர்பார்த்தேன் கோவப்படுறதுல எனக்கு ஆச்சரியம் இல்ல அவரோட கோபம் எனக்கு ஏன்னு புரியுது எனக்கு புரியாது ஒன்னும் நீ தான் நீ எதுக்கு இப்போ பிள்ளை ட்ராமா பண்ணிட்டுருக்க எப்படியும் உனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கும் போதே தெரியும் அப்பா என்ன பிள்ளையே இல்லைன்னு சொல்லுவார் இவனுக்கு அடிப்பானு கோபப்படுவாங்க சண்டே எல்லாம் தெரியும் எதுவுமே தெரியாத மாதிரினா எதுவுமே நீ யோசிக்கலையா இப்போ எதுக்கு நீ தனியாக வந்து ஒரு நாள் நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் நடிக்கிறேன்னா என் பிள்ளை மேலே இருக்க பாசாக நடிப்பாடா எனக்கு அப்படிதான் தெரியுது அப்படின்ற மாதிரி இவர் இருக்க அப்படியே நினச்சிக்கோடா அப்படியே நினச்சிக்கோ அப்படின்னு கிளம்பி கோவமாக போயிடறாங்க நமக்கே பல நேரங்கள் அப்படி தான் இருந்துச்சு இதே கிடையாது நம்ம கேட்டோம் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு எதுவும் புதுசாக ஷாக் அப்படின்ட்டு இது நடக்குது இது நடந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தா இந்த வீட்டில் இங்கே வந்து எனக்கு கோபம் அதனால தான் அடித்தேன் அப்படின்னு குமரவேல் பேசிகிட்டு ரொம்ப குமரவேல் பல்லான்னு ஒன்று விட்டாரு முத்துவேல் விட்டு உடனே ஷாக் ஆகிட்டாங்க மாதிரி என் பிள்ளையை அடிச்சிட்டாருங்கிற மாதிரி உடனே வந்து அவள் அவனுக்கு என் தங்கச்சி அப்புறம் எனக்கே பொண்ணு இல்லை அப்புறம் இப்போ அவனை தங்கச்சி அவள் அவளுக்காக போய் அவனை போய் அடிச்சுட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் நடந்துச்சு அவங்கள கூட ஒட்டிட்டு தங்கச்சி அது அதுன்னு ஏதாவது பண்ணிங்கன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அவள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அப்படின்னு கோபமாக போயிடுறாரு போனதுக்கு பிறகு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மாறி ஒரே கோபம் ஆயிட்டாங்க அவங்க பிள்ளை மேலே இருக்க கோபத்தில் என் பிள்ளையை அடிச்சிட்டாங்கன்னொடனே என்ன பேசுற எங்கள் அண்ணனுக்கு அடிக்க உரிமை இல்லையா அப்படின்னு சக்தி வேறு கோவப்படுறாரு உடனே வடிவு சரி இருக்காங்க மாறி விடுமா விடுமா விடுமான்ட்டு இதில் வேற வந்து வடி மாறி போயிட்டு நீ ஃபீல் படாதப்பா அப்படின்னு குமர வேலை சரி பண்ணிட்டுருக்காங்க அவர் கோபமாக போறாரு இதுக்கு நடுவில் பஸ் ஸ்டாப்பில் மீனாவும் ராஜியும் சந்திக்கிறாங்க மீனா நிறைய வேலை எக்கச்சக்கமா ஏன்னா வந்து அந்த திருச்செந்தூர் போன லீவுக்கெல்லாம் சேர்த்து வேலை பெண்டிங் வர முதுகெல்லாம் வலிக்குது வெண்டை கழட்டிட்டாங்கன்னு கிளம்பி நடந்து வந்துட்டு இருக்காங்க வந்துகிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய சண்டை எல்லா சண்டையும் சரியாயிடும் உனக்கு அவங்க அண்ணன் கல்யாணத்துக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் ஒரு கல்யாணம் இன்னொரு கல்யாண பிரச்சனையை சரி பண்ணி வா அப்படின்னு கூப்பிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் அவங்க அண்ணன் வராது குமரவேலு குமரவேலி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இப்போ தான் அற வாங்கியிருக்காரு வேற அவங்க பெரிய பாட்டர் ஒரு முறை முறைச்சிட்டு போயிடுறார் குறைச்சிட்டு போனோன்னே எல்லாம் சரியாயிடுன்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா மீனாவோட அம்மா இருக்காங்க மீனா கூட போனவங்க அம்மாட்ட போய் அம்மா அப்படின்னா உன்னெல்லாம் பார்த்தாலே ரோடுங்கன்னால விடுறேன் இந்த பல நிறஞ்சிருவேன் உன்னால என் மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாம் போச்சு போயி அந்த பக்கம் உனக்காக நிம்மதி இல்லாமல் கோயிலுக்கு போனா அங்கேயும் வந்துருவா போல ஊர் ஆயிரம் பேசுமா அப்படிங்கிறாங்க மீனா ஊர் ஆயிரம் பேசுற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டா பேசலாம் செய்யும் அப்படின்னு அதுலேயும் வேற பாயிண்ட்டை பேசிட்டு உங்க விசாம கிளம்பி போயிடுறாங்க பாவமா மீனாவும் நிற்கிறாங்க ராஜி நிற்கிறாங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து வாழ்க்கையில சோகத்தோடு இருக்கிறதோட இந்த எபிசோடு முடியுது இன்னைக்கு எபிசோட பத்தி நீங்க என்ன நினைச்சுங்கறத சொல்லுங்க இடம்பொருளை ஏற்கெடுக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ட்ரோ சீரியல்ல கோமதி இன்னைக்கு அப்படியே கொந்தளிக்கிறாங்க அப்படியே